ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீல் த ஜாய் ஆஃப் பீஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வாழ வயது, அதாவது கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது ஆகும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லியிருக்கார் இல்லையா, அந்த வசனத்தை வச்சு தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். எதனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கழுகுக்கு சமானமாய் அப்படின்னு ஒப்பிட்டிருக்கிறாருங்கிறத நான் இன்னைக்கு பேசலாம். கழுகுகளின் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு, ராஜ கழுகுன்னு சொல்லிட்டு ஒரு விதம் இருக்குதுங்க. அந்த விதம் கழுகு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வயசாகும்போது மலை உச்சிக்கு போய் அவங்களுடைய இறகு, நகம், அழகு இது எல்லாவற்றையும் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, உதிர்த்து போடும். உதிர்த்து போட்டுட்டு அங்கேயே அது பண்ண என்ன பண்ணணும்னா, அமர்ந்திருக்கும். சூரிய ஒளி அதுக்கு மேலால் படுற மாதிரி அது உட்கார்ந்துருக்கும். சில நாட்கள் கழித்து அவங்களுக்கு வந்து புதிய நகம், புதிய அழகு, புதிய இறகுகள் எல்லாம் வந்துடும். வந்ததும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அந்த பழைய பலன் வந்து திரும்ப ஆகாயத்தில் பறந்து சென்று அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பல வருஷம் இந்த ராஜ கழுகுங்கிறது இன்னும் பல வருஷங்கள் வாழ ஆரம்பிக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நம்மளும் இந்த கழுகு போல ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா, முதிர் வயதுலேயும் கூட நம்ம வந்து வாழ வயதினர் போல நம்ம வாழ முடியும். 100 வயதான ஆப்ரஹாமும் 90 வயசான சாராளும் தான் இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அவங்களுக்கு வந்து திரும்பவும் அந்த வாழ வயது அடைஞ்சாங்க. அதனால தான் அவங்களால வயசான நேரத்தில் ஈசாக்கை பெற்றெடுக்க முடிஞ்சது. ஈசாக்குன்றதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா, சிரிப்பு தான் அர்த்தம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நிறைய வயதான விசுவாசிகளுக்கு சிரிப்பை வைத்து கொண்டு ஆண்டவர் வந்து காத்திருக்கிறாரு. அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு, மகிழ்ச்சியை வந்து ஆண்டவர் வயசான விசுவாசிகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. ஸோ கவலையை விட்டு விடுங்க. நீங்கள் வந்து வயசாயிட்டே வயசாகுது அந்த மாதிரி அந்த கவலைகளை விட்டு விட்டு வாழ வயதை வந்து நம்ம என்ன பண்ணணும், விரும்பணும். இந்த வசனத்தை வந்து நம்ம விசுவாசிக்கணும். வாலிபர் சோர்ந்து போகலாம், ஆனால் இந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்க வயது சேர்ந்த விசுவாசிங்க சோர்ந்து போகவும் மாட்டாங்க, ஓடினாலும் அவங்க இளைப்படையவும் மாட்டாங்க. அவர்கள் கழுகை போல புதுபலன் அடைந்து வானிலை பறப்பார்கள். புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல எழும்புவார்கள். ஏசாயா 41:31 இப்படி தான் நம்மளுக்கு சொல்லுது. என்னுடைய அடுத்த வீடியோ வந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கிறது, அதாவது முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் எப்படி இருப்பார்கள். சங்கீதம் 92:15 சொல்லுது பாருங்கள். அது வந்து விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வயது சென்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணால் நீங்கள் அவங்களுக்கு செய்கிற ஒரு சின்னதாக ஒரு உதவி. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு இந்த வார்த்தைகள் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும், தேவையானதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை ஃப்ரம் ஃபீல் த ஜாய் ஆஃப் பீஸ் சேனல்.